ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். நம்ம சேனலில் கண்டினியூஸாக சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் பற்றின காசிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு நியூஸ் காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ரவிச்சந்திரன் இருக்கார், கன்னட மூவியோட ஸ்டார், பிக்கெஸ்ட் ஸ்டார் ரவிச்சந்திரன், வேட்டையாடின நடிகைகள் லிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மூவியில் நடிக்கிறேன், மூவி சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொண்ட நடிகர் இவர். ஸோ அவருடைய வலையில் விழுந்த நடிகைகள் யார் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்க்கு இன்னொரு கைண்ட் ரிக்வஸ்ட், டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற என்னுடைய டெலிகிராம் சேனலுக்கும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணியிருக்கிற ஆக்டர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ யார் இந்த ரவிச்சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வீராசாமி அப்படின்ற ஒரு இவருடைய இயற்பெயர். இவருக்கு வந்து ரவிச்சந்திரன் அப்படின்ற ஸ்க்ரீன் நேம் இருக்குது. ஸோ இவர் வந்து ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், லிரிசிஸ்ட், டிஆர்கே டஃப் கொடுப்பார் போல். ஸோ அந்தளவுக்கு வந்து கனடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லா துறையிலையும் வந்து கால் பதித்த ஒரு நடிகர், ஒரு ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவர் வந்து சாதாரணமாக உள்ள வந்தவர் தான், ஏன்னா இவருடைய அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ப்ரொடியூசர் கனடா சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ அது வந்து இவருக்கு பயங்கர ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடுச்சு. இவர் ஸ்டார்டிங்கில் இவர் உள்ளே வந்த டைம் வந்து யாரும் பெருசாக நடிகர்கள் வந்து கோல் வச்சாத காலத்தில் வந்து இவர் இளம் நடிகராக உள்ள வந்து இவரோட அப்பா ப்ரொடியூசர்ன்றதால தொடர்ந்து எல்லா படமுமே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 10-15 படம் வந்து அவருடைய ப்ரொடக்ஷன்லேயே, ஓன் ப்ரொடக்ஷன்லேயே வந்து அவர் நடித்து ஒரு ரீச்சுக்கு வந்துட்டார். ஸோ இதன் காரணமாக பல நடிகைகள், ஒன்று ரெண்டு கிடையாது, அந்த நடிகைகள் வந்து அவருடைய படத்தில் எந்தெந்த நடிகைகள் நடிக்கிறாங்க அப்படின்றது வந்து எல்லாமே சாய்ஸ் வந்து இவரோடது தான். ஸோ இவர் சொல்கிறதை கேட்டு இணங்கி அந்த படத்தில் நடிக்க சம்மதம் தெரிவிக்கணும். அதாவது இவர் என்னென்ன கண்டிஷன் போடுறாரு, முன்னாடியே வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் அப்படின்ற பேரில் வந்து அவருடைய பண்ண வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் இந்த லிஸ்ட்டில் வந்து பெரிய பெரிய நடிகைகளும் இருக்காங்க, புதுமுகங்கள் மாட்டினாலும் பரவாயில்ல, பெரிய பெரிய நடிகைகளும் இதே வேலையை தான் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த நடிகைகள் யாருன்றதை நம்ம இந்த பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடுக்குள்ளே போகலாம். இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற நடிகை மதுபாலா. மதுபாலா வந்து பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு நடிகை, நல்ல ஒரு நடிகை, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருப்பார். அவருடைய அந்த உடல் அமைப்பும் சரி, அவருடைய அந்த கச்சிதமான அமைப்புகள் எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அந்த ஜென்டில்மேன் படத்தில் வந்து நான் ஏங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அங்கங்கள் தெரியறதுக்கு அந்த மாதிரி சில பாடல் காட்சிகள் ஏதாச்சும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஏங்கியிருக்கேன். ஸோ ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சு இவங்க வந்து கனடா இண்டஸ்ட்ரியில், அதாவது ரவிச்சந்திரன் கூட அன்னையா அப்படின்ற ஒரு படமும் ரணதீரா அப்படின்ற நிறைய படங்கள் வந்து ரவிச்சந்திரன் கூட பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரெண்டு படத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரவிச்சந்திரன் அவருடைய மனசு மேலே தான், அவர் ரெண்டு மனசு இருக்குல்ல மதுபாலாவுடைய ரெண்டு மனசு மேலே தான் வந்து ரவிச்சந்திரன் நிறைய பாட்டில் வந்து தூங்குவார். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த பாடல் காட்சிகள் வந்து அவ்வளோ கசமுசாவாக இருக்கும். ஸோ இவங்க எப்படி அந்த பாடல் காட்சியில் ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. மேபி அந்த அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் அப்படின்றதாலையும், அவருடைய கேட்ட காசு இவருக்கு கிடைச்சதுன்றாலையும், பர்டிகுலராக அந்த சாங்ஸ்க்கு கிடைச்சதோ என்னவோ தெரியல, அந்த அளவுக்கு ஒரு நடிகை இறங்கி போவாங்க அப்படின்ற அளவுக்கு நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஜென்டில்மேன் படத்துலேயும் இவங்க டோட்டல் ஆப்போசிட்டாக நான் பார்த்துருக்கேன். அப்படியே இந்த பக்கம் கிரண இண்டஸ்ட்ரியில் ரவிச்சந்திரன் கூட அந்த அன்னையாவும் ரணதீரா படத்துலையும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான டுயட் சாங்ஸில் நடிப்புக்கு பெருசாக முக்கியத்துவம் இருக்காது, பெரும்பாலான டுயட் சாங்ஸில் அவருடைய மனசு மேலே தான் அவர் தூங்குவார், முத்தம் கொடுப்பார். ஸோ அந்தளவுக்கு இருக்கும் மதுபாலாவுடைய அந்த ரோல் இந்த படத்தில். அடுத்து பார்க்க போகிற நடிகை நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்கலாம், குஷ்பு. ஏன்னா குஷ்பு வந்து ஒரு பிக்னி போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க பிக்னி போட்டு நான் பார்த்தது கிடையாது, பெருசாக கவர்ச்சி காட்டியும் வந்து நான் பார்த்தது கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே வந்து அவங்களுடைய குடும்ப பாங்கான ஒரு நடிகையாக வந்து வலம் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் அந்த ஆரம்ப காலத்தில் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிவிட்டு தெலுங்கு, அதாவது கன்னடா சினிமா இண்டஸ்ட்ரியில் போய் பார்த்திங்கன்னா, ரவிச்சந்திரன் கூட பிக்னி போட்டிருக்கிறாங்க, முத்த காட்சிகள் கொடுத்துருக்குறாங்க, அதாவது மனசு மேலே முத்தம் கொடுக்குற காட்சியும் இருக்குது, மனசு மேலே தூங்குற மாதிரியும் இருக்குது. மதுபாலா மாதிரியே வந்து நம்ம குஷ்பியும் வந்து புரட்டி எடுத்துகிட்டு போய், அவருடைய பாடல் காட்சிகள் எல்லாமே வந்து டுயட் சாங்ஸில் உருண்டு ஓடுற மாதிரி இருக்கும், ரெயின் சீன்ஸ் இருக்கும், இடுப்பில் முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும், நிறைய அந்த காட்சிகள் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ நம்ம குஷ்புவை வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு பரிமாணத்தில் பார்க்கலாம். ஏன்னா மதுபாலா வந்து வெறும் வெகு சில மூவிஸாக நடிச்சுட்டு போயிட்டாங்க, ஆனால் குஷ்பு அப்படி கிடையாது இல்லையா. தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரை வந்து கோல் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டாரை இந்த மாதிரி ஒரு சீன்ஸில் நம்ம பார்த்தா நம்ம எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு குஷ்பியோட ஆரம்ப காலகட்டத்திலுடைய அவங்களுடைய சீன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கன்னடா சினிமாவில் போயிட்டு அதாவது ரவிச்சந்திரன் குஷ்புன்னு போட்டுட்டிங்கன்னா அவங்களுடைய மூவிஸ் வரும்.
அஞ்சடா, காண்டு, அப்புறம் வந்து ரணதிரா டூ அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இவரோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இவங்க இப்போவும் வந்து தொடர்பில் இருக்கிறதா வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பிக்சர்ஸ் வந்திருக்கு. ஸோ இரண்டு பேருக்கும் வயசு, இவருக்கு 50 மேலே ஆகுது, அவருக்கு 60 மேலே ஆகுது. ஆனால் படத்தில் வந்து நமக்கு தேவையானது கண்டென்ட் நிறையவே கொடுத்துருக்காங்க. போட்டு பிழிஞ்சு எடுத்துருப்பார் அப்படின்னே சொல்லலாம் நம்ம குஷ்புவை. ஸோ குஷ்புவும் அதுக்கேற்ற மாதிரி அந்த படத்தில் வந்து ஒல்லியாக இருப்பாங்க, அவங்களோட உடல் வாகு காட்டுற மாதிரி கச்சிதமாக ஒல்லியாக இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற நடிகை வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு நடிகை, எவர் கிரீன் ஸ்டார் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. இப்போ நடித்தாலுமே வந்து எல்லாருமே ஆணு பார்ப்பாங்க, நம்ம நடிகை மீனா. ஸோ மீனா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹோம்லியான கேரக்டர், இவங்க வந்து கவர்ச்சி பண்ணாலுமே வந்து அதில் ஒரு எல்லை இருக்கும். எந்த அளவுக்கு எல்லை அப்படின்னா வந்து அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு லிமிட்டோட தான் நடிகர்களோட படுக்கறை காட்சிகளும் சரி, எல்லா காட்சிகளும் சரி, எல்லா ரொமான்டிக் சீன்ஸ்லையும் சரி, ஒரு லிமிட்டோடு தான் இருப்பாங்க. ஆனால் அது அப்படியே உள்டா கனடா சினிமா இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ தான் கொட்டி கொடுக்குறாங்கன்னு தெரியல, தமிழ் இண்டஸ்ட்ரியில் கொடுக்குறாங்களா இல்லையானே தெரியல, அந்தளவுக்கு இருக்கும்னா இங்கே இங்கேயும் தான் அதே சேலரி வாங்குவாங்க, அங்கேயும் அதே சேலரி வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் அங்கே வந்து எக்கச்சக்கமாக இந்த ஒரு பாடல் காட்சிகளுக்கு, இந்த ஒரு சீன்ஸ், இந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லி தனித்தனியாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து அவருடைய எக்ஸ்போஷர் வந்து, மீனாவோட எக்ஸ்போஷர் அப்படி இருக்கும். மீனா பிரபுதேவா ஒரு படத்தில் வந்து பிக்னி போட்டிருப்பாங்க, ஆனால் அது வந்து முழுசாக இருக்காது. ஆனால் இவங்களுடைய ரவிச்சந்திரன் படத்தில் வந்து ஒரு பிக்னி இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் மீனாவை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய கவர்ச்சி அந்த படத்தில் அவ்வளோ தூக்கலாக இருக்கும். மதுபாலா ஒரு சின்ன நடிகை அப்படி இருக்கலாம், குஷ்புவும் வந்து அவங்களோட பெரிய நடிகை, அவங்கள ரெண்டு பேருடைய மனசையும் வந்து இவர் பயங்கரமாக பிடிச்சி எழுப்பிட்டார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீனாவுடைய மனசையும், குஷ்புவோட மனசு ரொம்ப பெருசு தான், அதோட கம்மி மீனாவோட மனசு. ஆனால் இவர் போட்டு தூங்கி அதை பெட்டு மாதிரி யூஸ் பண்ணி உருட்டி எடுத்துருப்பார். ஸோ அந்த பாடல் காட்சிகள் வந்து எந்தெந்த படம்னு பார்த்தீங்கன்னா புட்டுநஜா, செலுவா, மொமோகா அப்படின்ற ஒரு வகையிலே நுழையாத மூணு படங்கள். இந்த மூணு படங்களிலுமே வந்து ஒன்று ரெண்டுன்னு கிடையாது, இந்த மூணு படங்கள்லையுமே வந்து மீனாவை போட்டு புரட்டி எடுத்துருப்பார் நம்ம ரவிச்சந்திரன். ஸோ யாருக்கும் இல்லையோ, நமக்கு பார்க்க ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். மீனாவை பார்க்க முடியாத ஆங்கிள்லாம் வந்து நம்ம ரவிச்சந்திரன் நமக்கு காட்டுவார். ஸோ அந்தளவுக்கு நமக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மூவியாக இருக்கும் இந்த மூணுமே. ஏன்னா நீ கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும், ஏன்னா அந்த பாடல் காட்சிகளை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற நடிகை புன்னகை அரிசி ஸ்னேகா. சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு வெகு சில நடிகைகள் மட்டுமே வந்து நீங்கள் ஒன்றுமே வேணாம், ஒன்றுமே காட்ட வேண்டாம், வெறும் முகத்தை காட்டினாலே போதும், சில பேருக்கு வந்து அவ்வளோ டெம்ட் ஆகும். அந்தளவுக்கு ஒரு வசீகரமான ஒரு முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை ஸ்னேகாவோட முகம். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த முக பாவனைகளும் சரி, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். பாடல் காட்சிகளுக்கு, அழுகை காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்ட் இது இருக்கும். ஒரு ஃபஸ்ட் நைட் சீனுக்கு ஏற்ற மாதிரியான முகபாவனையும் அவங்களால தூக்கலாக கொடுக்க முடியும், ரெண்டுமே பண்ணக்கூடிய ஒரு நடிகை. ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகை நம்ம ரவிச்சந்திரன் கூட நடித்தா எப்படி இருக்கும், ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு வந்து மூணு படம் நடிச்சிருக்காரு ரவிச்சந்திரன் கூட. பிரம்மச்சாரியர் அப்படின்ற 2019 நடித்த படம். ஸோ ரவிசாஸ்திரி, குருஷேத்ரா, பிரம்மச்சாரி, ரவிசாஸ்திரா, இந்த ரெண்டு படமும் வந்து அந்தளவுக்கான கவர்ச்சி வந்து தூக்கலாக இருக்கும். ஸோ மற்ற நடிகைகள் வந்து பாடல் காட்சிகள் இருந்தாலும் இவங்க பாடல் காட்சிகளும் இருக்கும், ப்ளஸ் வந்து சீன்ஸ்லேயும் இருக்கும். எப்படி நம்ம பாக்யராஜ் முரங்காசின்னு வச்சு பாடல் படத்தோடு வரக்கூடிய கவர்ச்சி காட்சியை வச்சுருப்பார், அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இவர்கிட்ட இருக்கும் இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் வந்து கரெக்டாக அவருடைய அந்த கரியர் முடிகிற சுச்சுவேஷன் இருக்கும் அந்த ரவிசாஸ்திரி படம் வரும்போது. ஸோ அந்த படம் வரும்போது அதில் காட்டின கவர்ச்சியோட தொடக்கம் தான் இவருக்கு வந்து அந்த படத்தோடைய ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டர் எல்லாருமே வந்து நம்ம ரவிச்சந்திரன் தான் ஆளினாலாக இருந்தார். ஸோ சும்மா விடுவாரா பிளான் பண்ணி தூக்கியிருக்காரு. ஸோ தூக்கி பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணி அமுச்சு விட்டார். ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் வந்து இவர் வந்து முரட்டக்காலை அப்படின்ற ஒரு படத்தில், அதே அளவு நான் காட்டுறேன், முரட்டக்காலை அப்படின்ற படத்தில் வந்து இவர் காட்டியிருக்காரு. ஸோ அதுக்கான சம்பளம் வந்து டபுள் மடங்கு வாங்கியிருக்காரு. ஸோ அந்த முரட்டுக்காலையோடைய சீன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கில், இந்த மாதிரி ஒரு ரோலில் நம்ம புன்னகை அரிசி நம்ம பார்த்ததே கிடையாது, கரெக்டுங்களா? ஸோ இதன் தொடர்ச்சியாக தான் இங்கே நடந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம ரவிச்சந்திரன், ஆஸ்கர் ரவிச்சந்திரன் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இவர் வந்து பல நடிகைகளை வந்து ஒரு பெட்டாகவே யூஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம், ஒரு லக்கியஸ்ட்டு ஃபெலோ இந்த எர்த் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல நடிகைகள், ரெண்டு நடிகைகள் மேலே அவர் வந்து ஒரு படத்தில் போட மாட்டார். இன்னும் நடிகைகள் லிஸ்ட் ரொம்பவே ரொம்ப பெருசு. ஸோ நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பார்ட் டூவில் நம்ம பார்க்க போகிற நடிகைகள் வந்து ரம்யா கிருஷ்ணன், அப்புறம் வந்து பிரியங்கா திரிவேதி, பிரேமா அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நடிகை பிரேமா அப்படின்னு இருக்காங்க. ஸோ எல்லா நமிதா, இந்த மாதிரி நிறைய நடிகைகள், ரம்பா, ஊர்வஷி அப்படின்னு சொல்லி நிறைய நடிகைகள் இருக்காங்க, எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்.
Have a great weekend.